அவ்யக்தவாணியின் தலைப்பு ஞான நட்சத்திரங்களின் சம்பந்தம். ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனோடு இருக்கின்றது. ரிவைஸ் தேதி 9/11/1972. இந்த அவ்யக்தவாணியில் பாப் தாதா வந்து தெய்வீக நட்சத்திரமாகிய நம்மை பற்றி சொல்கிறாங்க.
நான் தெய்வீக நட்சத்திரம் என நாம் வந்து உள்ளபூர்வமாக நினைக்கும்போது தான் நான் தெய்வீக நட்சத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு உள்ளபூர்வமாக நாம் நினைக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்திதி வந்து பாபாவுக்கு சமமாக உயர்ந்து இருக்கும், உயர்ந்திருக்கும். மேலும் நம்ம ஆத்மாவோட ஜோதியோட ஒளி வந்து பிரகாசமாகவும் இருக்கும். அப்போ தான் ஆத்மாவோட சுய குணங்கள், அதாவது அந்த ஏழு தெய்வீக குணங்களும் அப்புறம் சக்திகளும் நம் மூலமாக எமர்ஜ் ஆகும். அப்போ எமர்ஜ் ஆகக்குள்ள அந்த தெய்வீக தன்மை வந்து நமக்குள்ள அனுபவமாகும். அதோட கூடவே நம்ம தொடர்பில் வர்ற ஆத்மாக்களுக்கும் கூட அவங்க கூட அந்த தெய்வீக தன்மையை அனுபவம் செய்வாங்க. மேலும் அந்த தெய்வீக தன்மையானது வாயு மண்டலத்தில் ஒரு நல்ல சுகமான வைப்ரேஷனை ஏற்படுத்தும். மேலும் நான் தெய்வீக நட்சத்திரம் அப்படிங்கிற ஸ்திதியில் நிலைச்சிருக்கும்போது தான் நம்மோட நினைவுகள் மற்றும் சம்பந்தம் தொடர்பு அனைத்துமே ஞான சூரியனான நிராகார் சிவத்தந்தையிடம் நிரந்தரமாக இருக்கும். நம்ம நினைவு பாபா கிட்ட நிரந்தரமாக இருக்கிறத நாமளும் அனுபவம் செய்ய முடியும். பாபாவோட நினைவும் அப்போ தான் நமக்கு சகஜமாக இருக்கும். மேலும் நம்ம பிரம்மா அம்மாவோட நினைவும் நமக்கு சகஜமாக இருந்து கொண்டே இருக்கும். நம்ம தந்தை மற்றும் தாய், அதாவது ஞான சூரியன், ஞானச்சந்திரன், இவங்களோட நினைவில் இருக்கும்பொழுது தான் தெய்வீக நட்சத்திரமாகிய நம்ம ஸ்திதியானது பாபாவுக்கு சமமாக மிகவும் உயர்ந்ததாகவும் மேன்மையானதாகவும் இருக்கும். நம்ம வார்த்தை செயல்கள் ஆனது வந்து ஞானச்சந்திரன் தாய்க்கு, அதாவது பிரம்ம பாபாவிற்கு சமமாக உயர்ந்ததாக அதுவும் இருக்கும். நான் சைத்தன்ய தெய்வீக நட்சத்திரம் அப்படிங்கிற உணர்வில் நாம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம சைத்தன்ய நட்சத்திரமாகிய நம்மளோட நினைவு சின்னந்தான் ஆகாயத்தில் நட்சத்திரமாக மின்னிக்கிட்டு இருக்கு. அது நம்மோட நினைவு சின்னம். எப்படி ஆகாயத்தில் வந்து லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து இருக்குது, அந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்குன்னா குழுவாக அழகாக ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கவரக்கூடியதாக ஒளி வீசி ஜொலிச்சிக்கிட்டு அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கும். அது வந்து குழுவாக அப்படி ஜொலிச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திரங்களையே பிரிஞ்சு இருந்தால் எப்படி இருக்கும், பிரிஞ்சு இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னு தூரம் தூரமாக இருக்கக்குள்ள பார்க்குறதுக்கு வந்து அந்த அளவு வந்து அழகாக இருக்காது. அது வந்து நமக்கு வந்து ஒரு பார்க்கக்குள்ள ஒரு மஜாவும் ஏற்படாது. அதுபோல தான், அதாவது அப்படி நம்ம நினைவு சின்னமான அந்த ஜட சித்திரம், அந்த நட்சத்திரங்களே குழுவாக இருக்கக்குள்ள தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கக்குள்ள ஞான சூரியன், ஞானச்சந்திரன் குழந்தைகளாகிய சைத்தன்ய தெய்வீக நட்சத்திரமாக நாம் இருக்கோம். அப்படிப்பட்ட நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே குழுவாக இருக்கணும். நாம் எப்பொழுதும் நமக்குள்ள அன்பாகவும் ஒருவருக்கொருவர் சகயோகமாகவும் இருக்கக்குள்ள தான் நம்ம விசேஷம், நம்ம பார்க்குறதுக்கு வந்து அது ஒரு விசேஷமான அழகாக தென்படும். அடுத்தது வந்து நாம் நினைக்க வேண்டியது நான் திருமூர்த்தி நட்சத்திரம் அப்படிங்கிறதும் நம்ம நினைவில் சதா இருக்கணும். நான் திருமூர்த்தி நட்சத்திரமாக இருக்கிறேன்.
திருமூர்த்தி நட்சத்திரம் அப்படின்னா நான் சைத்தன்ய நட்சத்திரம், எனது கூட நிராகார் தந்தை ஞானசூரியன் கூடவே இருக்கார். அப்புறம் ஞானச்சந்திரன் பிரம்மா அம்மா வந்து 1000 கரங்களுடன் என் கூடவே இருக்காங்க அப்படிங்கிற இந்த நினைவு வந்து நம்ம சக்திசாலியாக வச்சிருக்கோம். அடுத்து நம்ம நினைவு செய்ய வேண்டியது, நான் திருமூர்த்தி நட்சத்திரம், நான் மாஸ்டர் சங்கரராக இருக்கிறேன். நான் சங்கரராக இருந்து என்கிட்ட இருக்கிற தீய மற்றும் வீணான எண்ணங்களை நான் அழிக்கிறேன். பிறகு நான் மாஸ்டர் பிரம்மா ஆகி எனக்குள்ள உயர்ந்த தெய்வீக எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை மட்டுமே எனக்குள்ள உருவாக்கிட்டு மாஸ்டர் விஷ்ணுவாகி அந்த உயர்ந்த தெய்வீக எண்ணங்களை நான் பாலனை செய்கிறேன். இந்த நினைவிலையும் நம்ம சதா இருக்கணும். இந்த நினைவில் இருக்கக்குள்ள நம்ம எண்ணங்களானது மிகவும் சக்திசாலியாக இருக்கும். ஓம் சாந்தி. இந்த அவ்வைத வாணியில் பாபா நமக்கு என்ன படிப்பினை கொடுக்குறாங்க, இன்னும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாபா முன்னாடி அமர்ந்து கேட்கலாம். அவ்வைத வாணியின் தலைப்பு ஞான நட்சத்திரங்களின் சம்பந்தம் ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனோடு இருக்கிறது. ரிவைஸ் தேதி 9/11/1972. ஓம் சாந்தி. நினைவு சொரூப தெளிவான நட்சத்திரங்கள் தன்னை எப்பொழுதும் தெய்வீக நட்சத்திரம் என்று நினைக்கிறீர்களா? தற்சமயத்து உயர்ந்த பாக்கியமான பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரங்கள் மற்றும் எதிர்காலத்தில் என்ன பிராப்தி கிடைக்குமோ அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டே தன்னை அந்த உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் நட்சத்திரமாக பார்த்து கொண்டே நடந்து கொள்கிறீர்களா? எப்பொழுது தன்னை தெய்வீக நட்சத்திரம் என்று நினைப்பதில்லை என்றால் இரண்டு நட்சத்திரங்களும் கூட நினைவில் இருப்பதில்லை. எனவே தன்னுடைய திருமூர்த்தி நட்சத்திர ரூபத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எப்படி நட்சத்திரங்களின் சம்பந்தம் சந்திரன் மற்றும் சூரியனோடு இருக்கிறது? குப்த ரூபத்தில், அதாவது மறைவான சூரியனுடன் இருக்கிறது. வெளிப்படையாக தெரியும் ரூபத்தில் சந்திரனுடன் இருக்கிறது. அந்த மாதிரி சைத்தன்ய நட்சத்திரங்களான உங்களின் சம்பந்தமும் நடைமுறை ரூபத்தில் யாருடன் இருக்கிறது? சந்திரனுடன் இருக்கிறது இல்லையா? ஞான சூரியனோ குப்தமாகவே தான் இருக்கிறார். ஆனால் சாகார ரூபத்தில், வெளிப்படையான ரூபத்திலோ பெரிய அம்மாவுடனே தான் சம்பந்தம் இருந்தது. அப்படி தன்னை நட்சத்திரம் என்று புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நட்சத்திரங்களின் சம்பந்தம் சந்திரன் மற்றும் சூரியனுடன் இருக்கிறது, அதேபோல எப்பொழுதும் பாப்தாதாவினுடனேயே சம்பந்தம் இருக்கட்டும். எப்படி நட்சத்திரங்கள் மின்னுகின்றன, அதேபோல தன்னுடைய மின்னிக்கொண்டிருக்கும் ஜோதி சுரூபத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். நட்சத்திரங்கள் குழுவாக இருந்து எப்பொழுதும் அவர்களுக்குள் ஒவ்வொருவரின் அன்பானவராகவும் சகயோகியாகவும் இருப்பார்கள். சைத்தன்ய நட்சத்திரங்கள் உங்களுடைய நினைவு சின்னங்கள், இந்த ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள். அப்படியானால் அந்த மாதிரி உயர்ந்த நட்சத்திரங்களாக ஆகியிருக்கிறீர்களா? சைத்தன்யமும் மற்றும் சித்திரமும் சமமாகிவிட்டதா?
தன்னுடைய விதவிதமான ரூபத்தின் விதவிதமான காரியத்தின் நினைவு சின்னமான சித்திரத்தை பார்த்து இது சைத்தன்யமான என்னுடைய சித்திரமேதான் என்று நினைக்கிறீர்களா? சைத்தன்யம் மற்றும் சித்திரத்தில் உள்ள வித்தியாசம் இரண்டும் முடிந்து விட்டதா, அல்லது இப்பொழுதுதான் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறீர்களா? நட்சத்திரங்கள் எப்பொழுது அவர்களுக்குள் குழுவில் இருந்து கொண்டே ஒவ்வொருவரின் அன்பு மற்றும் சகயோகத்திலிருந்து தூரமாக இருக்கிறார்களா என்ன? நீங்கள் எப்பொழுதாவது சந்திப்பை செய்வதில்லையா? செய்தி கொடுப்பதற்கான சந்திப்பையோ அதிகமாக செய்திருக்கிறீர்கள். மற்றபடி இன்னும் எந்த சந்திப்பு செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது? கடைசி சந்திப்பாக என்ன இருக்கிறதோ அதற்கான உத்தேசம் என்னவாக இருக்கிறது? சந்திப்பதற்கு முன்பு அனைவருக்கும் உத்தேசம் என்னவென்று கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி கடைசி சந்திப்பின் உத்தேசம் என்னவாக இருக்கிறது? அதற்கான நாள் நிர்ணயம் செய்தாகிவிட்டதா? எப்படி மற்ற சந்திப்பினால் நிர்ணயம் செய்கிறீர்கள் இல்லையா, அதேபோல் இதற்கும் நிர்ணயம் செய்தாகிவிட்டதா? அந்த சந்திப்பையோ அனைவரும் ஒன்றாக கூடி செய்ய வேண்டும். உங்களுடைய அந்த கடைசி சந்திப்பின் சித்திரம் இருக்கிறது. சித்திரமாக என்ன இருக்கிறதோ அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அனைவரின் சகயோகம், அனைவரின் அன்பு மற்றும் அனைவரின் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பதற்கான சித்திரமும் இருக்கிறது இல்லையா? எப்படி கோவர்த்தன மலையில் ஒற்றுமையின் விரல்களை காண்பிக்கிறார்கள் என்றால், விரல்களை முற்றிலும் நேராக காண்பிப்பார்கள். ஒருவேளை வளைந்திருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கும். நேரான மற்றும் ஸ்திரமானதின் அடையாளமாக இந்த ரூபத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே தன்னுடைய முயற்சியையும் முற்றிலுமே நேராக வைக்க வேண்டும். இடையிடையே வளைந்த பாதையாகி விடுகிறது. அதாவது புத்தி அங்குமிங்கும் அலைந்து விடுகிறது. அது நிலையில் நிலைத்து ஒரே சீரான நிலையில் வந்துவிட வேண்டும். அந்த மாதிரியான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் தன்னுடைய முயற்சி மீது தானே திருப்தியாக இருக்கிறீர்களா, அல்லது எப்படி விருப்பம் என்னவோ உயர்ந்ததாக இருக்கிறது ஆனால் சக்தி இல்லாத நிலையின் காரணமாக என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடிவதில்லை என்று பக்தர்களுக்கு கூறுகிறீர்கள். அதே போன்று நீங்களும் அந்த மாதிரி உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்று என்ன விரும்புகிறீர்களோ விருப்பம் உயர்வானது மற்றும் முயற்சி குறைவாக இருக்கிறது. லட்சியம் தன்னுடைய திருப்தியின் ஆதாரத்தில் தூரமாக தென்படுகிறது என்றால் அதை என்னவென்று கூறுவது? மகான் ஞானியா தன்னை சர்வசக்திவானின் குழந்தை என்று கூறுகிறீர்கள். ஆனால் குழந்தை ஆன பிறகும் தன்னில் சக்தி இல்லையா? மனிதன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும் என்று அந்த மாதிரி நினைக்கிறீர்கள் தான் இல்லையா? அப்படியானால் நீங்களும் மாஸ்டர் சர்வ சக்திவானா அப்படியானால் நீங்களும் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கும் காரணத்தினால் என்ன நினைக்கிறீர்களோ அதை இப்பொழுது செய்ய முடியாதா? தன்னுடைய அந்த கடைசி நிலையை இப்பொழுது நடைமுறையில் கொண்டு வர முடியாதா, அல்லது கடைசியில்தான் கொண்டு வர முடியுமா? கடைசி நிலைக்கான அர்த்தம் அந்த நிலை கடைசியில் ஆகிவிடும் என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். ஆனால் இப்பொழுதிலிருந்தே அந்த சம்பூர்ண நிலையை எப்பொழுது நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டே இருப்பீர்களோ அப்பொழுது கடைசி நிலையை கடைசியில் அடைய முடியும். ஒருவேளை இப்பொழுதிலிருந்தே அந்த நிலையை அருகில் கொண்டு வராமல் இருந்தீர்கள் என்றால் அது தூரமாகவே இருந்துவிடும்.
அடைய முடியாது. எனவே இப்பொழுது முயற்சி செய்வதில் உயரம் தாண்டுதல் செய்யுங்கள். முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே அதனுடைய சதவிகிதத்தில் குறை ஏற்பட்டு விடுகிறது. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யும் நிலையில் இருக்கிறீர்கள். ஆனால் நிலையில் இருந்த போதிலும் சதவிகிதத்தை நிரப்புங்கள். சதவிகிதத்தில் மிக குறைவாக இருக்கிறது. எப்படி முக்கியமான பாடமாகிய நினைவு யாத்திரையில் வரிசை கிரமமானவராக இருக்கிறீர்கள், ஆனால் நிலையின் கூடவே என்ன சதவிகிதம் இருக்க வேண்டுமோ அது இப்பொழுது குறைவாக இருக்கிறது. எனவே என்ன பிரபாவம் தென்பட வேண்டுமோ அதுவும் குறைவாக தெரிகிறது. எதுவரை சதவிகிதத்தை அதிகரிக்கவில்லையோ அதுவரை பிரபாவம் பரவ முடியாது. பரவுவதற்கான சதவிகிதம் தேவையாக இருக்கிறது. எப்படி பல்பு இருக்கிறது, மின்சாரமோ அனைத்திலும் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு மின்சாரத்தின் சதவிகிதம் இருக்குமோ அந்த அளவு அதிகமாக பரவும். அப்படி பல்பாக ஆகியிருக்கிறீர்கள், ஆனால் மின்சாரத்தில் என்ன சதவிகிதம் இருக்க வேண்டுமோ அது இப்பொழுது இல்லை. அதை அதிகரியுங்கள். ஒன்று லைட்டு, இன்னொன்று சர்ச் லைட்டு, மூன்றாவது லைட் ஹவுஸ் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். பல்வேறு நிலைகள் உள்ளன இல்லையா? லைட் ஆகவோ ஆகியிருக்கிறீர்கள், ஆனால் லைட் ஹவுஸ் ஆகி நாலா புறத்திலும் உள்ள இருளை விளக்கி லைட்டை பரப்புங்கள். ஒருவர் தன்னைத்தானே பார்க்க முடியும் அளவிற்கு அனைவருக்கும் அந்த அளவு வெளிச்சத்தை அடைய செய்யுங்கள். இப்பொழுதோ தன்னைத்தானே பார்க்க முடியவில்லை. மிகவும் இருளாக இருக்கும் பொழுது தன்னையும் மற்றவர்களையும் பார்க்க முடியாது. எனவே அனைவரும் தன்னைத்தானே பார்க்க முடியும் அளவிற்கு அந்த மாதிரி லைட் ஹவுஸ் ஆகுங்கள். எப்படி கண்ணாடியின் எதிரில் யார் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய பிம்பம் தென்படுகிறது, அந்த மாதிரி கண்ணாடியாக ஆகியிருக்கிறீர்களா? ஒருவேளை இத்தனை அனைவரும் கண்ணாடியாகி தன்னுடைய காரியம் செய்வதை தொடங்கிவிட்டார்கள் என்றால் நாலாபுறத்திலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய காட்சி கிடைத்துவிடாதா என்ன? எப்பொழுது யாருக்காவது சாட்சாத்காரம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் அவருடைய வாயிலிருந்து வெற்றி முழக்கம் அவசியம் வெளியாகும். அந்த மாதிரி கண்ணாடியாக ஆகியிருக்கிறீர்கள் இல்லையா? முழு நாளிலும் எத்தனை பேருக்கு தன்னுடைய சாட்சாத்காரத்தை செய்விக்கிறீர்கள்? யார் எதிரில் வருகிறாரோ அவர்கள் சாட்சாத்காரத்தை பார்க்கிறாரா? ஒருவேளை கண்ணாடி மிக சக்தி வாய்ந்ததாக இல்லை என்றால் உண்மையான ரூபத்திற்கு பதிலாக வேறு ரூபம் தென்படும். மெல்லியதாக இருக்கும், ஆனால் பருமனாக தென்படும். எனவே அனைவருக்கும் தன்னுடைய சாட்சாத்காரத்தை செய்விக்க முடியும் அளவிற்கு, அதாவது மனிதர்களுக்கு எதிரில் வந்த உடனேயே அவர்கள் உடலை மறந்து தன்னுடைய உடலற்ற ரூபத்தில் நிலைத்துவிடும் அளவிற்கு அந்த மாதிரி சக்திசாலியான கண்ணாடி ஆகுங்கள். உண்மையான சேவை மற்றும் சேவையின் வெற்றிக்கான ரூபம் இதுவாகும். நல்லது. எப்பொழுதும் வெற்றி அடையும் சம்ஸ்காரங்கள் ஒத்துப்போகின்ற சந்திப்பை செய்யக்கூடிய தன்னுடைய சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வரக்கூடிய தெய்வீக நட்சத்திரங்களுக்கு, பாதாதாவின் கண்களின் நட்சத்திரங்களுக்கு, அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை பிரகாசமாக்கக்கூடியவர்களுக்கு அன்பு நினைவும் நமஸ்காரமும். அன்பு பாப்தாதாவிற்கு அன்பு குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. நன்றி பாபா.
दिल मस्जिद ढूंढे ढूंढे गुरुद्वारे में, क्यों ढूंढे ना मुझको मन के चौबारे में। पल पल तेरे साथ मैं रहता हूँ, दिल घबराता है, मैं साथ हूँ तेरे तू भूल जाता है। सुख दुख दो पहलू है, मस्ती में जिए जा तू। राहों पर चलना आ जाए।